நகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் முதலமைச்சராக மிகவும் ஆளுமை உள்ளவராக மிகவும் திராணி உள்ளவராக அரசு அதிகாரிகள் நடுங்கக்கூடிய அளவுக்கு நேர்மையாக வேலை செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய அளவுக்கு இந்த அரசாங்க அதிகாரிகள் எல்லாம் இருந்த ஒரு காலகட்டம் எதுவென்றால் அதுதான் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டம். இப்பொழுது இருக்கிற காலகட்டம் எல்லாம் நம்மை யார் எதுவுமே செய்ய முடியாது என்கிற லெவலுக்கு அரசு அதிகாரிகள் அதிக அளவுக்கு ஊழல் முறைகேடுகளில் அனைத்து அதிகாரிகளுமே அதாவது 100க்கு 30% அதிகாரிகளை தவிர மீதி 70% அதிகாரிகள் ஊழல் முறைகேடுகளிலே அதிக அளவுக்கு ஈடுபடுகிறார்கள். அந்த வகையில் திருச்சியில் இருக்கக்கூடிய வேளாண்மை இணை இயக்குனர் அவர்கள் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார். அதில் 5 கோடி ரூபாய் எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்களுக்கு கொடுத்து கூடுதல் பதவி உயர்வுக்கு சென்றிருக்கிறார். இதுதான் தமிழ்நாட்டினுடைய இன்றைய நிலைமை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளராக ஆளுமையுள்ளவராக அவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் உயிரோடு இருக்கின்ற காலகட்டங்கள் வரை இந்த அரசு நிர்வாகம் மிகவும் ஓரளவு நேர்மையாக செயல்பட்டது என்பதற்கு மாற்று கருத்தில்லை. அப்பேற்பட்ட அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த நேர்மையான ஆட்சி ஓரளவு செய்து கொண்டிருந்த அந்த நிலையில் அவர் கிட்டத்தட்ட கொடநாடு இங்கு மன நிம்மதிக்காக வேண்டி கொடநாடு செல்வார். அந்த கொடநாடு வாங்கப்பட்ட கதை அது ஒரு வெளிநாட்டுக்காரர்கிட்டருந்து வாங்கினது அம்மையார் சசிகலா அவர்கள் மூலமாக மிரட்டப்பட்டு வாங்கியது. அவருடைய பாவம்தான் இன்றைக்கு ஆட்டி படைக்கிறது. வளர்ப்பு மகனுடைய திருமணத்திற்கு நகை வாங்கியது அவருக்கு திருப்பி பணம் கொடுக்கவில்லை அந்த நகை கடைக்காரர் தற்கொலை செய்து கொண்டார். இப்படி பல்வேறு சம்பவங்கள் பாவ சம்பவங்கள் சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்த இந்த பாவத்திற்கும் அம்மையார் சசிகலா மட்டுமே பொறுப்பேற்க முடியுமா என்று சொன்னால் அவரும் பொறுப்பேற்க முடியும், அவருக்கும் அந்த நிலை வருமா என்று பல்வேறு பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் பல்வேறு கருத்துக்களை மாறி மாறி சொல்லி கொண்டு வந்தாலும் 4 ஆண்டு காலமாக சிறையில் இருந்து விட்டு வெளியே வந்ததனால் சாமியார் சசிகலா மீது ஒரு அனுதாபங்கள் இருந்தாலும் கூட அந்த அனுதாபங்கள் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்சிக்குள் அவர் செல்ல முடியவில்லை, கட்சியை கைப்பற்ற முடியவில்லை. இப்படியான நிலைகள் தொடர்ந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சோதனை காலம். அதாவது கட்சி ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்தில் வந்துவிட்டது. அவர்தான் பொதுச் செயலாளர், மதுரை மாநாடு நடத்தி விட்டார், வெற்றி மாநாடு தான், சோறு கீழே கொட்டி போச்சு, சோறு வீணாக போச்சு, கும்பல் வரல, மதுரையிலேருந்து வரல, விருதுநகர்லேருந்து வரல, ராமநாதபுரத்திலேருந்து வரல, திருநெல்வேலியிலேருந்து வரல, இப்படி பல்வேறு விமர்சனங்கள் வைத்தாலும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒரு நிலை உருவாகிவிட்டது. இனி அசைக்க முடியாது. சரி, அசைக்க முடியாது என்று சொன்னால் பின்னாலேயே கொடநாடு பிரச்சனை அவரை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது. அவர் சம்பந்தப்பட்டவர்கள் அதில் பாதிக்கப்பட்டவர்கள் தற்கொலை கொலை என்று பல்வேறு சம்பவங்கள் நடந்திருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். நாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுங்க அந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அவர்தான், கட்சி அவரிடத்தில் இருக்கிறது என்று நாம் சொல்லி உறுதியாக நாம் சொல்லுகிறோம். அதுதான் உண்மையும் கூட. ஆனாலும் கூட அந்த பதவிக்கு வேட்டு வைக்கிறவையில் கொடநாடு பிரச்சனை பின்னாலேயே வந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது தான் இந்த கொடநாடு கொள்ளை கொலை சம்பவங்கள் நடந்தது. கொள்ளை நடந்தது, கொலை நடந்தது, மாற்று கருத்திலே நடந்தது நடந்தது தான். அங்கு கிட்டத்தட்ட 3க்கு மேற்பட்ட உயிர்கள் பழிவாங்கப்பட்டது. அது ஒன்று அங்கேருந்து திடீர்னு வந்து ஜெயலலிதா அம்மையாருடைய ஆவியோ அல்லது மர்மமான முறையிலேயோ அந்த நபர்கள் இறந்து விடவில்லை. கொலை நடந்திருக்கிறது, தற்கொலை நடந்திருக்கிறது. கொலை என்றாலும் தற்கொலை என்றாலும் தூண்டப்பட்டிருக்கலாம், அல்லது நீ இறந்து விடு, இல்லை என்றால் உன் குடும்பத்தையே காலி செய்து விடுவேன் என்ற வகையில் நடந்திருக்கலாம். அம்மையார் கொடநாடு பங்களாவை பொறுத்த மட்டிலும் 24 மணி நேரமும் மின்சாரம் தொடர்ந்து இயங்கும். அப்படியான ஒரு சட்ட விதிமுறைக்குட்பட்டு அங்கே அந்த கொடநாடு சம்பவம் அந்த கொடநாடு பங்களாவுக்கு மின்சாரம் தொடர்ந்து 24 மணி நேரமும் மின்சாரம் இயங்கி கொண்டிருந்த நிலையில் மின்சாரத்தை துண்டிப்பதற்கு யார் அனுமதி கொடுத்தது? மின்சாரத்தை துண்டிப்பதற்கு யார்? அன்றைய மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் அதற்கு பொறுப்பேற்க வேண்டும். எப்படி முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி அவர்கள் இதில் பொறுப்பேற்க வேண்டும். அதே நேரத்தில் இந்த கொடநாடு பிரச்சனை என்பது மிக சாதாரணமாக எளிதாக விட்டுவிட்டு போக முடியாது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த தேர்தலை சந்திப்பதற்கு முன்பாகவே இந்த பிரச்சனையிலிருந்து வருகிற எம்பி தேர்தலுக்குள் இந்த பிரச்சனையில் எப்படியாவது அவரை சிக்க வைத்து விட வேண்டும் என்று ஓ பன்னீர்செல்வம், டிடி தினகரன் அவர்களும் பல்வேறு வேலைகளை செய்கிறார்கள். இவர்களும் அரசியல் லாபத்திற்காகத்தான் செய்கிறார்கள், மாற்றுக்கருத்தில்லை. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இந்த கொடநாடு கொள்ளை சம்பவங்கள் நடந்தது. அன்றைய காலகட்டத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள்
தமிழ்நாடு முழுவதுமாக மாவட்ட ஆட்சியர் முன்பாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களை போராட்டம் ஆர்ப்பாட்டம் என்று களத்தில் இறக்கியிருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த ஒரு 6 மாத காலத்திற்குள்ளே நடவடிக்கை மேற்கொண்டு அதில் யார் குற்றவாளிகள் என்பதை கண்டுபிடித்திருப்பார்கள். ஆனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி முடிந்த பிறகு எப்படியாவது சட்டமன்ற உறுப்பினர்கள் நம் கைவசம் வந்துவிடுகள், அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றத்தை கைப்பற்றி விடலாம் என்று அம்மையார் சசிகலா அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் பல்வேறு கற்பனை செய்து கொண்டிருந்தார்கள். அதற்கும் வாய்ப்பில்லாமல் போய்விட்டது. கொடநாடு காசில் எனக்கு வந்து பங்கு வேண்டும் என்று அம்மையார் சசிகலா அவர்கள் நிபந்தனை வைத்ததாகும். அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொடநாடில் பெரிய அளவுக்கு பணம் என்பதை தாண்டி வைரங்கள் அங்கேயே பதுக்கி வைத்திருக்கலாம் என்ற சந்தேகம் ஏற்படுகிறது. நானும் ஒரு பத்திரிகை ஆசிரியர் தாங்க, 20 ஆண்டு காலமாக நம்ம பத்திரிகை துறையில் இருக்கோம். நான் லகரம் பத்திரிகையினுடைய ஆசிரியர் என்கிற முறையில் நான் ஒரு செய்தி வெளியிட்டேன். எப்படின்னா, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 75 நாள் மருத்துவமனையில் இருக்கார், உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் இருக்கார். அது மர்மமான முறையில் தான் அந்த சம்பவங்கள் இருக்கிறது. அது உண்மை என்னவென்று ஆறுமுகசாமி விசாரணையிலும் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சசிகலாவிற்கும் இதுக்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லை என்று சொன்னார். வழக்கு போட சொன்னதே இவர் தான். அதுலேயும் மர்மம் இருக்கிறது, இல்லை என்றாலும் கூட அது அப்புறப்பட்ட விஷயம், முடிஞ்சது முடிஞ்சு போனது தான். அது வந்து கன்னித்தீவு கதையாக தான் அது தொடர்ந்து இருக்கிறது. ஆக இந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 75 நாள் மருத்துவமனையில் இருந்த காலகட்டத்தில் வைரமுத்து அவர்களால் வேலைக்கு அனுப்பப்பட்ட கரம்பக்குடியைச் சேர்ந்த ஒரு செட்டியாரோட பாத்திரம் வைக்கிறவருடைய பொண்ணு, அங்கே வந்து ஜெயலலிதா அம்மார்களுடைய வீட்டில் வேலை பார்க்குற ஒரு பொண்ணு என்ன பண்ணுது, அங்கேருந்து பாத்திரங்கள்லாம் அள்ளிக்கிட்டு வர்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 நாளுக்கு மேலே மருத்துவமனையில் இருந்த காலகட்டத்தில் ஜெயலலிதா அம்மையாருடைய போயஸ் கார்டன் வீட்டிலேருந்து பாத்திரங்கள் அள்ளிக்கிட்டு வர்றாங்க. அங்கே யாரும் வந்து முறையாக காவலுக்கு இல்லை அப்படிங்கும்போது அங்கேருந்து பாத்திரங்களை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. எடுத்துக்கிட்டு வரும்பொழுது அங்கேருந்து கிட்டத்தட்ட 1 கிலோ வைரத்தை எடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த வைரத்தை எடுத்துகிட்டு வந்து போக வேண்டிய மன்னார்குடிக்கும் வகைராவுக்கு போக வேண்டிய தொகை போக, இந்த அதாவது அந்த கரம்பக்குடியில் இருக்கிற அந்த செட்டியார் சாதாரண கலைஞர் ஆட்சியில் கொடுத்த வீட்டில் இருந்தவர், சைக்கிளில் பாத்திரம் எடுத்துகிட்டு போனவர், அவருடைய மகள் வந்து வைரமுத்து முன்னாள் எம்எல்ஏ மூலமாக வேலைக்கு போகிறாங்க. அவங்க வந்து அங்கேருந்து பாத்திரத்தை எடுத்துகிட்டு வர்ற மாதிரி வைரம் எடுத்துகிட்டு வராங்க. கோயம்புத்தூரில் வந்து ஒரு குரூப் எடுத்துகிட்டு போயிருக்கு. அது வந்து வேலுமணி குரூப்புன்னு சொல்கிறாங்க, தங்கமணி குரூப்புன்னு சொல்கிறாங்க, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அது நம்ம கரம்பக்குடி விஷயத்துக்கு வருவோம். இங்கேருந்து வைரம் எடுத்துகிட்டு போகும்போது வைரத்தை எடுத்துகிட்டு மன்னார்குடி வகையராவுக்கு கொடுக்க வேண்டிய இடத்துக்கெலாம் கொடுத்துட்டு மீதி இவங்க சாதாரண அந்த ஜெயலலிதா அம்மையார் வீட்டில் வேலை பார்த்த வேலைக்காரம்மா அவங்களுக்கு 300 கோடி ரூபா சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி நாம் செய்தியை வெளியிட்டோம். பட்டுக்கோட்டையிலேருந்து ஒரு நம்பர், டே யாரா நீ செய்தி போட்ட, உன்னை வந்து எங்கென்ன பண்ணுவேன் தெரியுமா அப்படின்னாரு. ஐயா திருச்சியில் தான் இருக்கேன், ஐயா வீடு அட்ரஸ் இதுதான் அப்படின்னு சொல்லி நான் ஃபோனில் சொன்னேன். ஏன்னா அத்தோடு அது முடிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு சாதாரண ஒரு செய்தி, ஒரு பக்கம் ஒரு செய்தி போட்டேன், வைரத்தை எடுத்து வந்தார்கள், பாத்திரம் விற்றவருக்கு எப்படி 300 கோடி ரூபா சொத்து வந்தது அப்படின்னு சொல்லி. சாதாரண ஒரு வீட்டில் வேலை பார்த்த அந்த வேலைக்காரம்மா அந்த வைரத்தை எடுத்துகிட்டு வந்து இன்றைக்கி 300 கோடி ரூபா சொத்து வச்சுருக்குன்னா மீதி அந்த முதலாளிகளுக்கு எங்கெங்கெல்லாம் போயிருக்கும் வைரம்? அப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வீட்டில் போயஸ் கார்டன்லேயே கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா கூட தான், நான் குறைச்சி சொல்கிறேன், 1000 கோடி ரூபாய்க்கு மேலே வைரம் வந்திருக்கு. அந்த வைரத்தை தான் அந்த வீட்டில் வேலை பார்த்தம்மா எடுத்துகிட்டு போயிருக்காங்க கரம்பக்குடியை சார்ந்தவங்க. இப்படி பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறது. அந்த போயஸ் கார்டன்லே அவ்வளோ வைரம் இருக்குன்னா கொடநாட்டில் எவ்வளோ, அங்கெல்லாம் பணம்லாம் கிடையாது, அங்கே வந்து ஒன்றும் பெரிய கண்டெய்னராக லாரியில் பணம்லாம் கொண்டு போகலைங்க, வைரமே வந்து பல கிலோ, அதாவது ஒரு டன்னு கணக்கில் அப்படிங்கிறாங்க. டன்னு கணக்குன்னு சொல்ல முடியாது, குறைஞ்சபட்சம் ஒரு 100 கிலோ 50 கிலோ, ஏன்னா ஒரு சின்ன ஒரு வைரமே வந்து 1 கோடி ரூபா அப்படிம்பாங்க. ஒரு சின்ன ஒரு வைரமே நம்ம இதில் நம்ம பாட்ஷா படத்தில் பார்ப்போம், ஒரு வைரத்தை 2-3 வைரத்தை எடுத்துகிட்டு வந்திருப்பாருன்னு சொல்லி ஒரு செத்து நடக்கும் இல்லையா. அந்த கிட்டத்தட்ட கிலோ கணக்கில் வந்து வைரம் அங்கே இருந்திருக்கு. பணம்லாம் வந்து எவ்வளோ தான் வைப்பாங்க, ஒரு 2 லட்சம் கோடின்னு வைங்களா, 2 லட்சம் கோடின்னா அதுக்கே தனி பங்களா கட்டணும். அந்த காலகட்டத்திலலாம் 500 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டு 1000 ரூபா நோட்டு, இப்போ தானே 2000 ரூபா நோட்டு, இப்போ 2000 ரூபா நோட்டும் தான் இல்லைனாயி போச்சு. 500 ரூபா நோட்டு 100 ரூபா நோட்டெல்லாம் அப்படி பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் பதுக்கி வைக்கிறது. ஆக வைரங்கள் அதிக அளவுக்கு பல லட்சம் கோடி மதிப்புள்ள வைரங்கள் பதுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த எந்த அறையில் பதுக்கி வைக்கப்பட்டது அந்த எல்லா விஷயமும் யாருக்கு தெரியும்னா அம்மையார் சசிகலா அவர்களுக்கு தெரியும். இவர் சிறையிலேருந்து வந்ததும் இந்தந்த அறையில் இவ்வளோ இருந்துச்சு, இவ்வளோ காணோம், எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இவ்வளவு கொள்ளையடிக்கப்பட்டது,
அப்படின்னு இவர் அறிக்கை விட்டுருக்கணும். இவர் அறிக்கையும் விடலை. அப்போ அம்மையார் சசிகலா அவர்களும் எடப்பாடி தரப்புக்கிட்ட எனக்கு நீங்கள் அங்கேருந்து எடுத்துகிட்டு போனதில் எனக்கு இவ்வளோ தொகை கொடு, இல்லைன்னா எனக்கு பதவி கொடு, இப்படி ஒரு டீலிங் நடந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆக ஒரு ஆத்மா, ஒரு அம்மா, அது பாப்பாத்தி, ஆரியர், ஆயிரம் சொன்னாலும் அதுவும் ஒரு மனுஷி தான். வாழ்க்கையில் திருமணம் பண்ணிக்காமல் கணவர் இல்லாமல், ஏன்னா அவர் தனிமரமாக அங்கேருந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, மன வேதனையில் ஒரு ஒரு த ஒரு இனிமையான இடத்துக்கு தனிமையில் போகணுன்னு தான் அங்கே போனாங்க. அங்கே போனால் அங்கே இவ்வளோ விஷயங்கள், பல லட்சம் கோடிக்குண்டான வைரங்கள் அங்கே பதிக்கப்பட்டு வைத்திருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த கொடநாடில் கொலை கொள்ளை சம்பவங்கள் நடந்ததற்கு நாடு பங்களாவிலே மிகப்பெரிய மர்மம் இருக்கிறது என்பதை தெளிவுபடுத்துகிற வகையில் பல்வேறு ஆதாரங்களை சிபிஐலாம் வந்து கையில் எடுத்திருந்தாலும் கூட, இப்பொழுது தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்து 2 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது தான் பூட்டையே கண்டுபிடித்திருக்கிறது. பூட்டை கண்டுபிடிப்பதற்கே இத்தனை ஆண்டு காலம் ஆகிவிட்டது என்று சொன்னால், இதில் குற்றவாளிகளை கண்டுபிடித்து எப்பொழுது இவர்கள் தண்டனை கொடுக்கப் போகிறார்கள், என்ன நடக்கப் போகிறது? திராவிட முன்னேற்ற கழகம் இந்த நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கொடநாடு சம்பந்தப்பட்ட அங்கு கொள்ளை சம்பந்தப்பட்டவர்களை நாங்கள் கைது செய்து விடுவோம். அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இறப்பிலே மர்மம் இருக்கிறது, அவர்களை குற்றவாளி குண்டில் ஏற்றி அவர்களுக்கு தண்டனை கொடுப்போம். அமைச்சர்கள் ஊழல் முறைகேடு செய்திருக்கிறார்கள், பொள்ளாச்சி, தூத்துக்குடி போன்ற பல்வேறு பாலியல், சாத்தான்குளம் பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் அவர்களுக்கு தண்டனை கொடுப்போம், தனி சிறையை அமைப்போம், தனி நீதிமன்றம் அமைப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையிலே வெளியிட்டார். அதான் மக்களுக்கான சேவைகளையும் இவர்கள் செய்யவில்லை. அரசுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படுத்துகிற வகையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மிகப்பெரிய கொள்ளை கொலை போன்ற சம்பவங்கள் நடந்தது என்று நாம் சொல்லலை. தேர்தல் அறிக்கையில் இன்றைய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையில் தெரிவித்து தனி சிறைச்சாலை, தனி நீதிமன்றம் அமைத்து அவர்களை சிறையில் அடைப்போம் என்று வாக்குறுதி கொடுத்தார். இதுவரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. கிட்டத்தட்ட அந்த கொடநாடு சம்பவங்கள் நடந்து முடிந்து 6 ஆண்டுகள் கழித்து இப்பொழுது தான் பூட்டையே கண்டுபிடித்திருக்கிறார்கள். பூட்டுக்கு கைரேகை என்று எங்கே என்று தேடி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். மிகவும் நகைப்புக்குரியதாக இருக்கிறது. நாம் சட்ட வல்லுநர்களையோ சட்டத்தில் இருப்பவர்களையோ நாம் நகைப்புக்குரியவர்களாக நாம் சொல்லவில்லை. இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தவறிவிட்டது, நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது. திராவிட முன்னேற்ற கழகம் முன்னாள் அமைச்சர்கள் அந்த கொடநாடு சம்பந்தப்பட்டவைகளில் இவர்கள் ஏதோ இவர்களுக்குள் சமரசம் பேசிக்கொண்டு அதில் நடவடிக்கை எடுக்காமல் விட்டுவிட்டார்கள். இதற்கு இடையில் ஏஜெண்ட் மாதிரி இருந்து ஒரு டீம் வேலை பார்த்து அந்த கொடநாடு இதில் வந்து பெரிய அளவுக்கு தொகை திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கைமாறிவிட்டது. முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத வகையில் அதுக்கும் ஒரு தொகை கைமாறி இருக்கிறது என்பதற்கெல்லாம் சான்றாக மதுரையில் இருக்கக்கூடிய வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் அதிமுகவினுடைய மாநாடுக்கு 200 கோடி ரூபாய் கொடுத்ததாக பரவலாக ஒரு செய்தி பரவுகிறது. அடுத்து ஓபிஎஸ் நடத்தக்கூடிய சேலத்தில் நடத்தக்கூடிய மாநாட்டிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பெரிய தொகையை, சில கோடிகள், கிட்டத்தட்ட ஒரு 400 கோடி ரூபாய் கொடுக்கப் போவதாக ஒரு தகவல் பரவலாக பேசப்பட்டு வருகிறது. என்ன நடக்கப் போகிறது? திராவிட முன்னேற்ற கழகம் இது துளிதமான நடவடிக்கை எடுத்து கொடநாடு பிரச்சனையில் என்ன நடந்தது என்பதை நடவடிக்கை எடுத்து உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.